இந்த வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் குரு, கேது, செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், சனி, கும்ப ராசியில் சூரியன், புதன், மேஷ ராசியில் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை. இந்த வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும்? கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. ஆனால் வார கடைசியில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடியுங்கள். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி கொள்வது அவசியம். வார பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கஷ்டப்பட்டு படித்தால்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சந்தேகங்களை ஆசிரியர்களுடன் உடனுக்குடன் கேட்டு தெளிவு பெறுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். வார பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியம். பெண்களுக்கு உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த தொகை கைக்கு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் வழி அனுகூலம் உண்டு. கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பக்கத்து வீட்டாருடன் ஏற்பட்ட பகை மாறும். பணிபுரியும் பெண்களுக்கு முதல் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும். அவர்களுடைய கடமைகளை செய்து முடிக்கும் வாய்ப்பு கைகூடி வரும். படிப்புக்காக செலவிட்ட தொகையும் அடைப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு எதிரிகளால் பிரச்சனையும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும். பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். படைப்புகள் பெரும் வரவேற்பு பெறும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். பிறருக்கு நன்மையை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். மருத்துவ செலவால் மனக்கலக்கம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவினர்களின் ஆதரவு எதிர்பார்த்தபடி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் மேலோங்கும். அவர்களின் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம். செவ்வாய் பெயர்ச்சி வரை சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படும். மேலதிகாரிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். மன நிம்மதி கிடைக்கவும் செல்வ நிலை சீராகவும் தசாபுத்திக்கேற்ற தெய்வங்களை வழிபடுவது நல்லது.